வணக்கம் நண்பர்களே, நம்ம ப்ரொடக்டிவ் ஃபுட்டு என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நமது உணவில் நம்ம உடல்நலத்தை காக்கும் பாதுகாக்கும் உணவுகளை தேடி தேடி சாப்பிட்ணும்னு சொல்லி சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது புதினா. ஏற்கனவே இந்த புதினாவை பற்றி ஒரு எபிசோட் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, அதில் பார்க்கலாம். ஒரு தெளிவான பதிவு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ஷார்ட்டாக. புதினா இந்த நேரத்துக்கு இன்றைய நாட்களில் நம்மளுக்கு தேவையான ஒரு உணவுங்கிறத, ஏன்னா உங்களோட வயிறு நல்லா இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் உடல் நல்லாயிருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த சூழ்நிலையில் நம்மளோட மன அழுத்தங்கள்னால வயிறு கெட்டு போகுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அப்படி கெட்டுப்போன வயிறை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல உணவு என்ன, அது புதினா. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சம்மர் சீசனில் புதினா ரொம்ப 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 விலை கம்மியாக கிடைக்குது, நிறையா கொடுக்குறாங்க பாண்டிச்சேரிலலாம். ஸோ அந்த புதினாவை வாங்கி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது என்கிறது இந்த ப்ரொடக்டிவ் உணவு, பாதுகாப்பான உணவு, நம்மளை பாதுகாக்கும் உணவாக மாறும் என்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதுலேயும் அகத்தியர் பாடல்களில் ஒரு குணப்பாடல் நூல், அவரோட சித்தர்கள் பாடல்களில் ஒரு பாடலில் அரிசியோடு வாந்தி அக்னி மந்தங்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் இருக்கும். அந்த அரிசின்னா இப்போ முக்கியமாக நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏன்னா ருசியின்மை, ஸ்மெல் பண்ண முடியாத ஒரு, சென்ஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை, தொண்டை ஒரு இரிட்டேஷன், சோர் த்ரோட் என்கிற விஷயங்கள்லாம் இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த அரிசி என்கிறது வந்து ருசியின்மை, நாவில் ருசியின்மை, பசியின்மை என்கிறதோட வெளிப்பாடு. ஸோ அப்போ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு முழு உணவு என்ன, அது புதினா. இதை ஒரு உணவுன்னு சொல்கிறத விட மூலிகை, உணவே மருந்து என்கிற மாதிரி அருமையான ஒரு மருந்தாகவும் வேலை செய்யக்கூடியது. அதனால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கொஞ்சம் புதினா சட்னி, புதினா துவையல், இதை நிறையா இந்த சீசனில் செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றது, இல்லை நைட்டில் டிஃபன் சாப்பிடும்போது நிறையா புதினா துவையல் சேர்த்துக்கிறது என்று சொல்லி ஒரு பிளான் பண்ணலாம். சரி, அதோட பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம்னா, மத்தியானம் சாதம் சாப்பிட்றோம். இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு சாம்பார் வைக்கிறோம், இல்லை ஒரு ரசம் வைக்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யும்போது கொஞ்சம் புதினாவும் செஞ்சு அதை புதினா சாதம், இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அருமையான ரெசிபிலாம் உங்களுக்கு கிடைக்கும். புதினா சாதம் எப்படி செய்வது என்ன போட்டு பாருங்கள். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப நல்லா செய்வாங்க, புதினா சாதம் செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். புதினா சாதம் செஞ்சு கொஞ்சம் வாரத்தில் 2-3 நாள் நல்லா சாப்பிடுங்க, வயிறு நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், உங்கள் தொண்டை சோர் த்ரோட் நல்லாயிருக்கும், வாயில் புண்கள் இருந்தால் சரியாகும், உங்களுக்கு ஸ்மெல் சென்ஸோ இல்லை டேஸ்ட் சென்ஸோ இல்லாமல் போச்சுன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய உணவாக இது அமையும். இது இல்லாமல் இந்த ஒரு புதினா சாதம் செஞ்சிட்டோம், அது கூட என்ன சைட் டிஷ் என்ன, தயிர் பச்சடி என்கிறது ஒரு அருமையான உணவு. வெங்காயம் நிறையா போட்டு ஒரு அருமையான தயிர் பச்சடியும் வச்சிங்கன்னா, வெங்காயமும் ஒரு கிருமி நாசினிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தேவையான உணவு என்ன, ஒரு புதினா சாதமும் ஒரு தயிர் பச்சடியும் ஒரு மதிய நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, வாரத்தில் 1-2 நாள் கிடைச்சதுனாலும் மிக மிக அருமையான உணவாக இருக்கும். இது இல்லாமல் இந்த நேற்று சொன்ன மாதிரி இந்த சுண்டைக்காய் எப்படி பொடி செய்கிறது என்ன சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம். அந்த மாதிரி புதினாவை ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பண்ணணுன்னா, புதினா ஒரு 100-150-200 கிராம் நல்லா காய வச்சு இலைகளை பிச்சு காய நிழலில் உலர்த்தி வச்சிங்க, அது கூட ஒரு 30-40 கிராம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பெப்பர் சேர்த்துங்க, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்கு நம்ம இந்து உப்பு ஆல்வேஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு பவுடர் கிடைக்கும். அந்த எப்படி நம்ம சுண்டைக்காய் பொடி மொதல் பொடி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோமோ அதே போல் இந்த பவுடரையும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீட் ஆஃப் த அவர் என்கிறதுனால கண்டிப்பாக இதுவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். இதை போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். வாய்ப்பு இருக்கிறவங்க நெய் ஊற்றி சாப்பிடுங்க, இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை சர்வசாதாரணமாக அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் பெருசாக மிளகில் காரம்லாம் அவ்வளோ தாங்க முடியாத காரம்லாம் இருக்காது, மிளகாய் காரம் மாதிரி நம்மளை உறுத்தாது.
நல்ல காரமாகவே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். இது இல்லாமல் இதில் இருக்கிற சத்து பொருள்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் இதில் உங்களுக்கு புதினாவை கொஞ்சம் மதிப்பீங்க நான் நம்புகிறேன். புதினா ஒரு 100 கிராம் புதினாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நீர் சத்து 84.5% இருக்குது, புரோட்டீன் 4.9%, கொழுப்பு 0.7%, தாது பொருள்கள்னு சொல்கிற மினரல்ஸ் 2%, நார்சத்து 2%, மாவுச்சத்து 5.9%, விட்டமின் சி 27 மில்லிகிராம், கால்சியம் 205 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 60 மில்லிகிராம், இரும்பு அதாவது அயன் 16 மில்லிகிராம், பி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் இருக்குது, விட்டமின் டி மற்றும் இயும் இதில் கலந்துருக்குது. ஒரு 100 கிராமில் கலோரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 கலோரி கிடைக்கும் உங்களுக்கு. இதில் முக்கியமாக இருக்கிற இந்த கால்சியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், விட்டமின் சி ரொம்ப உதவியாக இருக்கும், பாஸ்பரஸ் ரொம்ப உதவியாக இருக்கும், ஐரன் கண்டென்ட் இதில் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் ஷார்ட்டேஜுங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு ஐரன் உடம்புல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா அந்த ஷார்ட்டேஜ் இல்லாமல் உடம்பு பார்த்துக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல உணவுகளை எடுத்து இந்த நேரத்தில் நம் உடல் நலம் காத்து கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால் தேடி பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுங்க, உடல் நலம் காக்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அதனால் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், நலம் காப்போம் நல் உணவு மூலம். வாழ்க வளமுடன்.